டாக்டர், இப்போ இயந்திரங்களோட விசேஷத்தை பற்றி நம்ம நல்லாவே அறிஞ்சு கொண்டிருந்துருவோம். நிறைய இயந்திரங்கள் இருக்குது, இதில் வந்து எந்தெந்த இயந்திரங்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எந்திரங்கள் அப்படின்றது நூற்றுக்கணக்கான எந்திரங்கள் இருக்குது. அபூர்வாஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 140க்கு மேற்பட்ட வகையான எந்திரங்களை செய்யக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அதனுடைய அனுபவமும் நிறைய இருக்கின்றது. இது குருமார்களுடைய துணையோடு செய்யப்படுகிறது. இது பொதுவாக அந்த சமஸ்கிருதத்தில் ரெண்டு லிபி இருக்குங்க. ஒன்று தேவநாகரி லிபி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கிரந்த லிபி. இந்த தேவநாகரி லிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எழுத்துக்கள் மாதிரி சேர்த்து சேர்த்து இருக்கும். இந்த கிரந்தன்றது தமிழ் எழுத்து அப்படியே வளைந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புள்ளிகளோடு சேர்ந்து வளைவாக இருக்கக்கூடியது. இது ரெண்டுக்குமே சரியான வலிமை இருக்குது. இந்த சமஸ்கிருதத்தை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் சில பேர் கேட்கலாம், அதெல்லாம் நம்ம தமிழங்க தானே, தமிழில் தானே நம்ம செய்யணும், தமிழில் செஞ்சால் அது சிறப்பு அப்படின்னு. சமஸ்கிருதத்தினுடைய மூலம் அப்படின்னு வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க. தமிழில் இருந்து தோன்றியது தான் சமஸ்கிருதம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த கூறுகள் எல்லாம் தமிழை ஒட்டி இருக்கிறது. அதனால தான் உலகத்தில் ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழியாக இருந்தாலும் தெய்வ பாஷைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் எப்படி என்ன மொழி நம்மளுக்கு தாய்மொழி இருந்தால் கூட நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து பெரிய நம்ம வந்து சொந்த இதில் பண்ணனா கூட ஒரு கைத்தொலைபேசின்னு வாங்கக்கூடிய வேலை, அந்த கைத்தொலைபேசிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த மாதிரி நுட்பமான இயற்கையோடு இருக்கக்கூடிய பிரபஞ்ச அதிர்வலைகளை மனிதனோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மொழி, ஒரு லிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அதனால தான் அந்த மொழியிலேயே இந்த எந்திரங்களை தயாரிப்பு செய்கிறார்கள். இப்போ நீங்கள் பெருமாள் கையில் பார்த்தீங்கன்னா வலது கையில் சுதர்சன சக்கரம் இருக்கும். அந்த சுதர்சன சக்கரத்துக்கு இந்த கருங்குகள் இருக்கும், 108 கருங்குகள் இருக்கும். அவர் கையில் இருக்கிறதுக்கு 1008 கருங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அதன் உள்ள விதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இது 4 இடங்கள்லேயும், 4 அந்த கோணர் மூளைகள்லேயும் இந்த ஒரு பாதுகாப்பு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. நாராயணாய வித்மிகை வாசுதேவாய திமிகை தன்னோ விஷ்ணு பிரஜோதியாத அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கும். சுதர்ஷனா பீஜம் மந்திரம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சுதர்ஷனா யந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். லக்ஷ்மி குபேரதனாகர்ஷண யந்திரம், ஓம் யக்ஷராஜாய வித்மிகை வைஸ்வரனாய திமிகை தன்னோ குபேர பிரச்சோதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமும், மகாலட்சுமிஷ வித்மிகை விஷ்ணு பத்தினிஷி திமிகை தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தையும் அப்படியே சுருக்கி அதன் உள்ளே பதித்து செய்யப்பட்டது தான் இந்த யந்திரம். இந்த யந்திரத்தை சும்மா அப்படியே பிரிண்ட் செய்து அல்லது சும்மா எழுதி அப்படியே கொடுக்குறதா அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து ஒரு கைத்தொலைபேசியை தயாரித்து சும்மா அப்படியே கொடுக்குற மாதிரி. நீங்கள் சிம் கார்டு கொடுக்கல, அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுக்கல, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தான் ஒரு கேள்வி. அதனால தான் யந்திரத்துக்கு இந்த யந்திர சமுச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குங்க. அது வந்து ரொம்ப பிரதானமாக கேரளாவெல்லாம் மலையாள பகுதியிலேயே இருக்கும். எந்திர சமுட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எந்திர சமுட்சியத்தில் இந்த எந்திரங்களை வந்து எப்படி எழுதணும், அது எழுதிட்டு அதுக்கு எப்படி ஜலாதிவாசம் பண்ணணும், சீராதிவாசம் தைலாதிவாசம் எப்படி பண்ணணும், அதன் பிறகு அதை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் புற்று மண்களில் வந்து புற்று மண்ணை எடுத்து அதை வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் ஏழால் அவங்க பொடி கலந்த நீர்னால் அதை சுத்தம் பண்ணணும், அதன் பிறகு சூரிய கிரணங்கள் அது மேலே சூரிய ஒளி அது மேலே படணும் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு வந்து பிராண பிரதிஷ்டை, பிராணன் அப்படின்னா உயிர், பிரதிஷ்டைனா அந்த உயிரை கொடுக்கக்கூடியது. ஒரு கோயிலில் வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா அந்த சிலைக்கு வந்து ஒரு உயிர் கொடுப்பாங்க. நாடி சந்தானம்லாம் கொடுத்து தற்பையெல்லாம் கொடுத்து அந்த குருமாரெல்லாம் சேர்ந்தா போல் அதுக்கு ஒரு மந்திர உருவேற்றம் செய்து உயிர் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த விக்கிரகம் வந்து சுவாமியாக பிரதிபலிக்கிறது. கீழே வந்து எந்திரம் வைப்போம், கீழே நவரத்தனங்கள் வைப்போம், அதெல்லாம் வச்சுட்டு கூட மருந்துலாம் சாத்தி அந்த அஷ்டகந்தம்லாம் நம்ம சாத்தி அதன் பிறகு நாடி சந்தானம் தர்ப்பம் எல்லாம் கொடுத்து உயிர் கொடுப்பாங்க. அந்த உயிர் கொடுத்து அதுக்கு மேலே தான் அது வந்து நம்ம சுவாமி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த எந்திரத்துக்கு அந்த பிராண பிரதிஷ்டைன்றது சுவாமிக்கு எப்படி உயிர் கொடுக்குறோமோ அதே போல் இந்த எந்திரம், அதுக்கப்புறம் தான் அந்த எந்திரம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த எந்திரத்தில் ஒரு அதிர்வு இருக்கும். நம்ம வீட்டில் நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களில் அல்லது கழுத்தில் ரட்சியாக அணிந்திருக்கக்கூடிய வேலையில் அது சரியாக இயங்கும். அது சரியாக இயங்கினால் நமக்கு பெரிய பாதுகாப்பு.
ஏறக்குறைய இந்த எந்திரங்களை வந்து பத்துமலை அடிவாரத்தில் நம்ம முதல்ல செய்த பொழுது ஹோமம், அதற்கு பிறகு இந்த எந்திர பிரயோகம் பண்ணேன். நான் வைத்து வழிபாடு செய்கின்றேன். இந்த ஸ்ரீசுக்த யந்திரம், சுதர்சன யந்திரம்லாம் மிகப்பெரிய பலன்களை எனக்கு மட்டும் இல்லைங்க, கனடாவில் வாங்கினவங்க சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது, வந்ததுலேருந்து எங்களோட வியாபாரமே ரொம்ப விருத்தியானுச்சு அப்படின்னு. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வாங்கினாங்க அவங்களும் சொன்னாங்க, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே, அப்புறம் இந்தியாவுக்கு இதை அனுப்பணும். இந்தியாவில் என்னுடைய மாணவன் ஒருத்தர் இருக்கார் சதீஷ்னா, அவர் வாங்கி கொண்டு போய் அவர் சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, நான் கொண்டு காட்டின பொழுது சுயம்புவாக தோன்றிய நிறைய இந்த பெருமாள் கோயில் இருக்குது. அவங்களாம் சொன்னாங்க எந்த பிழையுமே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 18 கோயிலேருந்து அந்த மாதிரி சுதர்சன யந்திரம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அபூர்வாசன் நிறுவனத்தில் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இந்த யந்திரத்துக்கு வந்து ஒரு அலாதியான ஒரு பலன் இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து தோற்று போயிருக்கலாம், ஆனால் அப்படி தோற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பண்ணுவதற்கு இந்த யந்திரங்கள் கண்டிப்பாக துணையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஒரு விஷயத்தை நல்லா சிந்திக்கணும், இந்த யந்திரங்கள் வேலை செய்யுதா, அது பரிணமிக்குமா மனிதனுக்கு அப்படின்னா, கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை எவ்வளோ நம்புறீங்க, அந்த சாமிக்கு அந்த யந்திரம் இல்லாமல் அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணுவாங்களா, அதாங்க யந்திரம். அந்த சுவாமிக்கே எந்திரம் தேவையாக இருக்குன்னா மனித வாழ்க்கையில் நமக்கு தேவை தானே, சுவாமிக்கு அடியில் வச்சு தானே சுவாமின்னு சொல்கிறோம், அது வரைக்கும் சிலர்னு தானே சொல்கிறோம். அப்படியானால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏழரை சனியும் இருக்கோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ இருக்கோ இல்லையோ, ஆனால் மனிதனாக பிறந்து உள்ளவர்களுக்கு, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், கண்டிப்பாக திட்டவட்டமாக இந்த ரட்சை அணியிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். நீங்கள் கேரளாவுக்கு போயிருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை முக்காவாசி பேர் அதை 95% அதை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் கேரளாவை போட்டிருப்பாங்க காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்னு. கேரளாவில் தான் ரொம்ப வழிபாடு பாருங்கள், இந்த நம்பிக்கைன்றது அதிகமாக கேரளாவில் தான். ஆனால் கேரளாவில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உலகத்தினுடைய அதிகமாக அதாவது லிட்ரஸி ரேட் ரொம்ப படித்தவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கிற ஒரே நாடு ஒரே இடம்னா கேரளா தான் பாருங்கள். டாக்டர், இப்போ பெரும்பாலும் இதில் வந்து தங்கமலம் பூசப்பட்டது இருக்குது, வெள்ளியிலையும் இருக்குது, இதில் என்ன ஒரு ஒரு ஆமாம் வெள்ளியில் உள்ளது, வெள்ளி அப்படியே தகடில் செய்ததுங்க எழுதப்பட்டது. இது வந்து செப்பு தகடில், முறையான செப்பு தகடில் வாங்கி அதில் எழுதி அதை வந்து இது 24 கேரட் தங்கமுலாம் பூசப்பட்டது. அதனால தான் ஏன் தங்கமுலாம் பூசன்றோம்னா, அந்த மகாலட்சுமிக்கு அந்த தன ஈர்ப்பு செய்யக்கூடிய சக்தியை வந்து இது கொடுக்கக்கூடியது அந்த தங்கம். அதனால் சுத்தமான தங்கத்திலே தோய்த்து எடுத்து கொடுக்குறோம். அதனால் இருக்கக்கூடிய வேலையில் அது மிக சிறந்த பலனை கண்டிப்பாக செய்யக்கூடியது. கோயிலில் உள்ள விக்கிரகம் வேலை செய்யும் பொழுது இந்த யந்திரத்தினால தான் அது பரிணமிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ரட்ச இந்த யந்திரங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் அது முறையாக நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களை வேலை செய்யும், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும்.